Hello friends, welcome to Yuva vlog. In the video, we will cook chicken biryani எப்படி கொலையாம செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் அளவுள்ள பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸில் தான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனோடனே அதில் வந்து ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்து அதில் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வரணும், அப்போ அதை நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதனால் பொன்னிறமாக வர வரை நல்லா அதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணுன்னே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு தக்காளி சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்தனால தக்காளி நல்லா வதங்கிடும். நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கறி மசால் பொடி, ரெண்டு ஸ்பூன் பிரியாணி பொடி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே வதங்கும் போது அதோட பச்சை வாசனையெல்லாம் போகும். நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து அதில் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஒரு 2 times அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட பிரட்டி விடுங்க. அந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா வந்து கோட் ஆகணும். அதுவரை நல்லா அதை பிரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து கொஞ்ச நேரம் அந்த மசாலாவோடு சேர்ந்து எண்ணெயில் நல்லா வேகட்டும். அதனால் அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 1 cup பாஸ்மதி அரிசிக்கு 1.5 cup தண்ணி சேர்க்கணும். அது நான் 1 cup பாஸ்மதி அரிசி சேர்த்தனால நான் வந்து 1.5 cup தண்ணி சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம அரிசி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 whistle வைங்க. சிக்கன்னா 2 whistle, மட்டன்னா 4 whistle விட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். குக்கரில் ப்ரெஷர் போனோடனே குக்கரை ஓப்பன் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 2 whistle விட்டாலே சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். அடுத்து நம்ம அரிசி சேர்த்து விசில் விடும்போது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிண்டாதீங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் லைட்டாக மட்டும் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வினிகர் வந்து 1 spoon வந்து அதில் சேர்த்துக்கிறேன். வினிகர் இல்லாட்டி எலுமிச்சம்பழ சாறு வந்து நீங்கள் 1 spoon சேர்த்துக்கோங்க. இது வந்து சேர்க்கும்போது அரிசி வந்து உடையாமல் நம்மளுக்கு கொலையாமல் வரும். நெக்ஸ்ட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 whistle விடுங்க. 2 whistle விட்டாலே அரிசி நல்லா வெந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் போனோடனே குக்கரை ஓப்பன் பண்ணி அதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து மிக்ஸ் பண்ணணும், அரிசி இல்லாட்டி உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இதே மெத்தட்லே நம்ம மட்டன் பிரியாணியும் செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பிரியாணிக்கு 2 whistle, மட்டன் பிரியாணிக்கு 4 whistle விட்டால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யுவா விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.